வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் காரப்பொங்கல். ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து தண்ணியில் ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். மொத்தத்தில் ஒரு டம்ளர் இருக்குது. இதை இப்போ குக்கரில் நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டம்ளர் அரிசி பருப்பு சேர்ந்திருந்ததுனால மூணு பங்கு அளவுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் அடுப்பில் ஒரு மூணு விசில் விட்டால் போதும், ஊறவும் செஞ்சுருக்கு, நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். முழுசாக போட்டால் சில நேரம் அப்படி அப்படி சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணிடும். இந்த மாதிரி இடித்து போடும்போது காரப்பொங்கலில் கொஞ்சம் காரமும் நல்லா இறங்கும், அதனால் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். குக்கரில் மூணு விசில் விட்டு ஆற விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் நல்லாவே ரெடி ஆகிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சின்ன சின்னதாக கட் பண்ண அஞ்சு பல்லு பூண்டு தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை நடுவில் ரெண்டாக கீறிட்டு தான் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 10-12 கிட்ட எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் துண்டுகள், இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷலே இந்த மாதிரி தேங்காவை நம்ம போட்டு தாளிக்கிறது தான். சாப்பிடும் போது நல்லா நரிச்சு நரிச்சுன்னு தேங்காவோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ இந்த காரப்பொங்கலோட மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் விரவி விட்டுற வேண்டியதான். இது கூட நல்ல சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.